அதான் சார், அந்த 9000 கோடி கிரெடிட் ஆச்சு இல்லையா, கிரெடிட் ஆனதும் பின்னர் அது வந்து டெபிட் ஆனது, இது சம்மந்தமாக மறுபடியும் ஒரு 11000 கிரெடிட் ஆனது டெபிட் ஆனது, இது சம்மந்தமாக வந்து சைபர் கிரைமில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி. இது சம்மந்தமாக அவங்க என்கொயரி பண்ணிவிட்டு என்கொயரிக்கு எங்களை கூப்பிட்றேன்ட்டு இருக்காங்க, நடவடிக்கை எடுக்கிறேன்ட்டு இருக்காங்க. அதான் மிஸ்யூசிங் அக்கௌண்ட், யார் பணம் நமக்கும் தெரியாது, யார் பணம்னு தெரியாது, அது மிஸ்யூசிங். அவங்க இப்போ போட்டிருக்காங்க, இப்போ மறுபடியும் எடுத்திருக்காங்க. இதை சம்மந்தமாக பேங்க்கில் கேட்டதுக்கு எந்த விளக்கமும் அவங்களுக்கு தரல, அதனால நான் இப்போ கமிஷனர் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். வங்கி தரப்புலேருந்து கூப்பிட்டு பேசுகிறப்போ அந்த 9000 கோடி கிரெடிட் ஆனதுக்கும் டெபிட் ஆனதுக்கான எந்த விளக்கமும் கொடுக்கல. நான் எடுத்த 21000 ரூபாயை திருப்பி செலுத்தணும், அதுக்கான கன்வீனியன்ஸ் மட்டும் அது தான் நடந்துச்சே தவிர அதுக்கான எந்த விளக்கமும் அவங்க தரல. தவறுதலான்னா அது சிம்பிளாக தவறுதலான்னு இப்படி முடிக்க முடியாது. யார் பணம் என்னங்கிறது நமக்கு தெரியணுமா இல்லையா? இப்போ நாளைக்கு எனக்கு ஏதாவது இதை வச்சு எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர்றப்போ நான் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதனால இல்லை அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை, இப்போ எதுவும் இல்லை. இப்போ அதெல்லாம் இல்லை, அதுக்கப்புறம் எனக்கு எந்த காலும் வரல, எந்த ஒரு இதுவும் வரல, எதுவும் வரல. மீடியாவுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு இதுவும் வரல, காலோ மெசேஜோ எதுவும் வரல. அதான் சார், ஆமாம் சார், அதான் சார். இப்போ பேங்க்கில் போய் கேட்குறப்போ அவங்க அந்த 21000 ரூபா மட்டும்தான் பேசுகிறாங்க, அந்த எவ்வளோ டெபாசிட் ஆச்சுன்ற அமௌண்ட்டை கூட சொல்ல மாட்டுறாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அந்த எவ்வளோ டெபாசிட் ஆச்சு, ஏன் எடுத்தீங்க, இன்னொன்று அந்த அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு எந்த ஒரு காலும் வரல, அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு தான் எனக்கு இன்ஃபார்மே பண்ணாங்க. அந்த அமௌண்ட்டை இப்படி எடுக்க போகிறோம்னு எனக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, இப்படி கிரெடிட் ஆகிருக்கு இப்படி எடுக்க போகிறோம், நீங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் எனக்கு காலே பண்ணாங்க. எனக்கு எந்த ஒரு நாலேஜுமே இல்லை, அது வந்து போனதுக்கு ஆனால் எந்த ஒரு என்னோட நாலேஜ் இல்லாமல் தான் எடுத்திருக்காங்க அவங்க. அதை பற்றி பேசாமல் கார் லோன் போட்டுக்கலாம், அது போட்டுக்கலாம், அதை பற்றி பேச போகும்போது தான் இப்போ நம்ம கேட்குறோம்னு வச்சுங்களேன். இப்போ 9000 கோடி இது யார் பணம் என்னங்கிறத கேட்குறப்ப தான் அவங்க வந்து அந்த கன்வீனியன்ஸ் பண்ணுறது, இந்த 21000 ரூபா வேணாங்கிறது, இந்த விஷயம் வெளியில் தெரிய வேண்டாம், போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. அதை பற்றின அந்த அமௌண்ட்டை சொல்கிறதுக்கே தயாராக இல்லாதவங்க, அதை பற்றின எந்த டீட்டெயிலுமே எனக்கு தரல. எனக்கு என்ன பயனா, இப்போ 9000 கோடி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு, திருப்ப எடுத்திருக்காங்க, மறுபடியும் ஒரு 11000 ரூபா வேற வந்திருக்கு, மறுபடியும் ஒரு 11000 ரூபா வந்திருக்கு, அதுவும் போயிருக்கு. இப்படி வரவும் போயிருக்கமா இருந்தால் நான் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஹோல்டர், நான் இப்போ வீட்டில் வைக்க முடியாதுன்னா நம்ம பேங்க்குக்கு போகிறோம், எல்லாருக்குமே அதுதான், பேங்க்கில் இருந்தால் சேஃபாக இருக்குன்னா எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ பேங்க்லேயே இப்போ வருது போகுது அதுக்கான விளக்கம் அவங்களே தர முடியல அப்படின்னா என்ன நம்பிக்கையில் என்ன நம்பிக்கை வைக்க முடியும் நம்ம பேங்க் மேலே? பயன்படுத்துறாங்க, பயன்பாடு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், என் அக்கௌண்ட் அதில் தான் இருக்கு, கடந்த 6 வருஷமா அதில் தான் அக்கௌண்ட் இருக்கு, பழனி பிரான்ச்சில். ஆமாம், அது தெரியல, அது எந்த டீட்டெயிலும் அவங்க இது வரைக்கும் கொடுக்கல, எங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணோம், இது யாருக்கு போக வேண்டியது, எது எதுக்கு உங்களுக்கு மிஸ்டேக்காக வந்துருச்சுன்னா ஜஸ்ட் சிம்பிள் மிஸ்டேக்காக வந்திருக்கு அவ்வளோதான். ஆ அதான், அதான் சார். இப்போ கேட்கும் போது தான் கார் லோன் போட்டுறோம், அது அதான் நம்ம இப்போ போய் கேட்குறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி 9000 கோடி என் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறப்ப அவங்க அதுக்கு முன்னாடியே என்ன சொல்கிறாங்க, அந்த 21000 எனக்கு என்னென்னா நம்ம வங்கி பணத்தை 21000 ரூபா எடுத்திருக்கோம், அந்த பயம் எனக்கு இருக்குது, ஏன்னா 21000 ரூபா நம்ம எடுத்தது தப்புன்னு எனக்கு தெரியும். அவங்க வந்து அந்த 21000 ரூபாய நானே செலுத்துகிறேன், அதாவது அந்த வங்கியில் இருக்கிறவங்க நாங்களே செலுத்திக்கிறோம், அது இல்லாமல் வேறு அந்த கார் லோன் பெரிய அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அவ்வளோதான், அதை பற்றி அதுக்கு மேலே ஒரு விளக்கமும் அவங்களுக்கு தரல. வங்கி என் அக்கௌண்ட்டில் இருந்து எடுத்திருக்கேன், பட் இருந்தாலும் எனக்கு ஆமாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதுதான் எனக்கு தெரியல, அதனால தான் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கேன், அந்த பயத்தினால தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். புரியல சார், சாப்பிட்டாதான் கேட்கறோம், சாப்பிட்டாதான் கேட்க முடியும், பேங்க்ல போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? டி நகர் பிரான்ச்.
இவருக்கு 9000 கோடி பணம் வந்திருக்கு. அந்த பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அரை மணி நேரத்தில் திருப்பி வெளியில் போயிருக்கு. திரும்பி மறுநாள் ஒரு 11000 இல்லை சார், ஒரு 17ஆம் தேதி அன்னைக்கு 16 அன்னைக்கு திருப்பி ஒரு 11000 ரூபா என் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. திருப்பி அந்த அக்கௌண்ட்லேருந்து ஒரு 11000 ரூபா வெளில போயிருக்கு. இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் பணம் வர்றதும் போகிறதும் மிஸ்யூஸாக இருக்கிறதுனா இது வந்து யார் போடுறா, யார் எடுக்கிறா, என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியாததுனால தான் இனி கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கோம். இது சம்பந்தமாக கமிஷனர் ஆஃபீஸில் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா அடிஷனல் கமிஷனர் விசாரித்து இந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி ஊர்ஜிதம் கொடுத்துருக்காங்க. இன்கம் டேக்ஸில் அடுத்த கட்டம் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம், கம்ப்ளைண்ட் கொடுக்க இருக்கு. அவருக்கு என்ன பயம் இருக்கு சார், அவருக்கு தெரியாது பயம் இருக்கு, சாமானியனுடைய வங்கி கணக்கில் வந்துருச்சு அப்படின்ற பயம் இருக்கு சார். அதாவது பணம் வந்தது வந்து செகண்ட் சாட்டர்டே, ரெண்டாவது சனிக்கிழமை பேங்கே கிடையாது, பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அன்னைக்கு பணம் வந்திருக்கு ஒரு சாமானியர், அவருக்கு வந்து இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. அந்த பணத்தை எண்ணுறதுக்கே அவருக்கு 5 நாள் ஆயிருக்கு, அந்த அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை எண்ணுறதுக்கே அவருக்கு 5 நாள், என்னன்னு புரியல அவருக்கு, என்னன்னு தெரியல. அவர் சாமானியம் பயந்து போயிட்டார். இதனால் நமக்கு எல்லா வகமும் பிரச்சனையும் இருக்கும். ஒரு சாதாரண கிராமத்துலேருந்து வந்திருக்கார், அவருக்கு எல்லா வித பயமும் இருக்குது, இதில் பயம் இருக்குது. மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, ஆமாம் பயம் இருக்குது. எல்லா விதமான சந்தேகம் இருக்கிறதுனால, நக்சல்ஸ் எல்லா விதமான சந்தேகம் இருக்கிறதுனால தான் இனி கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்கோம். அங்கே வங்கியில் வந்து சரியான தரப்பில் பதில் இல்லை. நான் வந்து அந்த இவர் எடுத்தப்பட்ட அந்த 21000, அந்த 21000 வந்து அந்த பணமான்றதை செக் பண்ணுறதுக்கு தான் அவர் அந்த 21000 எடுத்தார். அந்த பணத்தோட தான் அன்றைக்கி போனோம். போனதுக்கு அந்த பணம் வேண்டாம், நானே கட்டிடுறேன், பேங்க்கில் இருக்க மேலாளர் நாங்களே கட்டிடுறேன்றாங்க. நீங்கள் அந்த 21000 கட்ட வேண்டாம், மேலே உங்களுக்கு வந்து கார் லோன் போட்டு தரேன், உங்களுக்கு எந்த விதமான சலுகை வேணால் செஞ்சு தரேன், இதை வந்து ப்ரெஸ்ஸு மீடியா இல்லை கம்ப்ளைண்ட்டு எந்த இஷ்யூவும் கொண்டு போகாதீங்க அப்படின்றாங்க. அதை நான் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பயமே அதிகரிச்சுது. இந்த மாதிரி வந்து போவோம், நாளைக்கு பயம் அதிகரிச்ச காரணம் அதுதான். கண்டிப்பாக தெரியும், வங்கி மேலாளருக்கோ இல்லை அது இப்போ பணம் போட்டவங்களோ வங்கி சம்மந்தமானவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த பணம் எங்கேருந்து வந்தது, யார் பணம் என்ன பண்ணுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இல்லை கேட்டதுக்கு அவங்ககிட்ட சரியான தரப்பில், அவங்க நம்ம வந்து கேட்டதுக்கு அவங்ககிட்ட சரியான தரப்பில் எந்த பதிலும் கிடையாது. தனிப்பட்ட நபர் அதை மாற்றினார் இல்லையா, அவரோட லைஃப் போயிடும், அவருக்கு லைஃப் போயிடும், அவரை சேவ் பண்ணுங்க. இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் போனீங்கன்னா கடைசியில் நாங்களும் ஃபைல் பண்ணுவோம் உங்கள் மேலே, உங்கள் மேலே நாங்களும் நடவடிக்கை எடுப்போம், நீங்கள் அந்த 21000 எடுத்ததுக்காக நாங்களும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே வைப்பேன், நீங்கள் லைஃபே போயிடும். தொந்தரவும் இல்ல, இல்ல எதுவும் இல்ல, எதுவும் இல்ல, யாரும் பேச. பதினோராயிரம் விளக்கம் கேட்டால் அதுக்கு ஒன்றும் சரியான முறையில் பதில் இல்லை, பதில் இல்லை. அந்த 11000 விளக்கம் கேட்டப்போ தான் அந்த சிசிஓ கால் பண்ணி ஒரு ஆடியோ கொடுத்தேன் இல்லையா, அந்த ஆடியோவில் அதில் தான் விளக்கம் கேட்டால் அதுக்கு அவர் விளக்கம் சொல்லலை. மீதி 10000 எப்போ கட்ட போகிற சார், எனக்கு 11000 தெரியாமல் கிரெடிட் ஆகிருக்கு சார் அப்படிங்கிறேன். இல்லை நீ மீதி 10000 அதை பற்றி அவர் பேசலை, நான் சொன்னதையே அவர் எடுத்துக்கல. அடுத்து நீ மீதி 10000 எப்போ கட்ட போகிற கேட்டது யார் பேர், சிசிஓ, சிஇஓ, 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 தூத்துக்குடி பிரான்ச் சிஇஓ பேசினார். பேர் சொல்லல சார், பேர் தெரியல. சிஓன்னு மட்டும் அவர் பதிவு மட்டும் தான் சொன்னார், பதவியை மட்டும் தான் சொன்னார். அனுப்பிச்ச மெசேஜும் அப்படிதான் இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.